உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிற போது என்னை இங்கே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்த நாதம் கீதம் முருகன் அவர்கள், அவங்க டாக்டர் ஆனந்த் குமார்ன்ற அவங்க பேசுகிறாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் தான், வேறு பேச்சாளர்கள் இல்லை நாங்கள். அப்போ எங்களுக்கே பேச்சாளர்களுக்கே உரிய ஒரு சின்ன ஆணவத்தால் நாம் ஒருவர் தான் இன்றைக்கு பேச போகிறோம் என்று தான் நான் நினைத்து கொண்டு வந்தேன். அன்பு சகோதரர் டாக்டர் ஆனந்த்குமாரனுடைய பேச்சு என்ன சொல்றது, வடிவேலு பாணியில் சொல்லணும்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேனா. எவ்வளவு ஆழமாக படித்திருக்கிறார், எவ்வளவு அரிய விஷயங்களை சொல்லுகிறார். வள்ளுவன் ஆசான் என்ற தலைப்பை நான் கொடுத்தேன். ஆசான் தமிழ்ச்சொல் இல்லையேன்னு சில பேர் நினைக்கலாம், உண்மைதான், தமிழ்ச்சொல் கிடையாது, அது மலையாளத்திலிருந்து வந்தது. மலையாளத்தினுடைய பல சொற்கள் வடமொழி சொற்கள் என்பதனாலே இது வடமொழி சொல் தான். ஆனால் அந்த சொல்லுக்கென்று ஒரு அழகு இருக்கிறது, அதனால்தான் அந்த சொல்லை நான் தேர்ந்தெடுத்தேன். வள்ளுவன் ஆசான். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் வள்ளுவத்தை படிக்கிற போது வேறு வேறு விஷயங்களை புதிது புதிதாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் அந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இன்றைக்கு டாக்டர் ஆனந்த்குமாரினுடைய பேச்சு கூட அப்படித்தான் இருந்தது. அவரும் ஒரு ஆசான் தான். எல்லாவற்றிலும் கவிதை இருக்கிறது என்று அவர் சொன்னார். எனக்கு தோன்றுகிறது எல்லாவற்றிலும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள். கவிதை என்பது என்ன? எமோஷன்ஸ் ரெக்கலெக்டட் இன் ட்ராங்குவிலிட்டி என்ற வேர்ட்ஸ்வர்த்தினுடைய அந்த அபாரமான டெஃபினிஷன் இலக்கணத்தோடு தன்னுடைய பேச்சை தொடங்கினார். ஆனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல்லலாம் சித்தாந்தம் விளையாட்டு அதெல்லாம் சொல்கிற போது அந்த வண்டி ஸ்லோவாக தான் போயிருந்தது. காதலை பற்றி சொல்லுகிற போது அந்த வண்டி ஓடிய வேகம் இருக்கிறது, இது காதல் தருகிற வேகம் இல்லையா? எத்தனை கவிதைகள், எத்தனை கவிதைகள். உன்னை பற்றி சொல்லாமல் விட்டு விட்டது ஒரு ஒளி ஆண்டுன்னு ஒருத்தர் சொன்னானா, அநேகமாக அவன் ஃபிசிக்ஸை ஒழுங்காக படித்த ஆளாக இருந்திருக்கணும். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இயல்பியல் வகுப்பிலே ஒளியாண்டு எவ்வளவு என்று நமக்கு சொல்லி தருவார்கள். ஒளியினுடைய வேகம் எவ்வளவு? ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். அதுதான் ஒளியினுடைய வேகம், ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். அப்போ ஒரு ஆண்டு அந்த ஒளி போய்கொண்டே இருந்தா எவ்வளவு தூரம் போகும்னு கற்பனை கூட செய்ய முடியாது. இந்த காதலன் சொல்லுகிறான், உன்னை பற்றி நான் சொல்லாமல் விட்டது ஒரு ஒளி ஆண்டு. அவ்வளவு இருக்கு அப்ப அந்த அம்மாவை பத்தி சொல்றதுக்கு. உண்மையிலே அந்த அம்மா அவ்வளவு ஒர்த்தானா அது சொல்ல முடியாது. ஆனா இவனுடைய மனசுக்குள் அவ்வளவு இருக்கிறது, அதுதானே காதலின் சிறப்பு. ரொம்ப அழகாக சொன்னார் அவர் அப்படி சொன்ன போது. தபு சங்கரனுடைய இன்னொரு கவிதை என்னுடைய நினைவுக்கு. இப்ப காதலை வந்து பாருங்க, அதுதான் கவிதையினுடைய அழகு. அவர் ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டாரு, ஒரு ஒளியாண்டு உன்னை பற்றி நான் சொல்லாமல். இப்ப உடனே இன்னொரு ஆளு, ஒரு என்ன மாதிரி பேங்க்ல வேலை செய்யற ஆளு இல்ல வேற எங்கேயா இருக்கிற ஆளு, நாமும் விஞ்ஞானப்படி கவிதை எழுதணும்னா அந்த கவிதை விளங்காது. நமக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து பிறப்பது கவிதை. ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்களிலும் வியாபித்து நிற்பது கவிதை. இப்ப நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஒளியாண்டுனா என்னன்னு தெரியாத ஆளு ஒருத்த எழுதினான் தபு சங்கர் கவிதை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் காதலியை பத்தி கவிதை எழுதுறான், அவனுக்கு தெரிஞ்சதுதான் அவன் எழுதுவான். அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் போல் இருக்கிறது, உன் மீது வைத்த பார்வையை மீட்க முடியவில்லை. அவன் அடகு வச்ச ஆள், அவன் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்துதான் கவிதை பிறக்கிறது. ஆனால் பிறந்த பிறகு அதை படைத்த அந்த கவிஞனை விட கவிதை இன்னும் பிரம்மாண்டமாகி விடுகிறது, அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னாரு அவரு, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தபோது அப்பவே காதலிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அநேகமா மேடம் வந்திருக்காங்களான்னு தெரியல, உன்னுடைய அந்த கருப்பு சிவப்பா தெரியும். எனக்கெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கடுப்பா இருக்கும், என்ன புழு புழுவா எழுதி, இதை பார்த்து நோட்ஸ் வேற எழுதி அதுல வேற 2 மார்க்கு நம்ம குறைப்பாங்க, சரியா எழுதல. இவருக்கு அதை பார்க்கிற போது கருப்பு சிவப்பு பார்டர் புடவையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. லைஃப் இஸ் அ டான்ஸ், வி ஆர் த டான்சர் என்று சொன்ன அந்த வரி வந்து ரொம்ப, லைஃப் இஸ் அ டான்சர் வி ஆர் த டான்ஸ் என்று சொன்ன அந்த வரி இருக்கிறது, பல தளங்களில் நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு அபாரமான கவிதை செறிவு. காற்றுக்காக ஜன்னலை திறந்தேன், காற்றே ஜன்னலை மூடிவிட்டது. அதை உடனே ஆச்சரியக்குறி 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 3 போடணும் அதுக்கு பிறகு.
இப்போ நான் அந்த இடத்துல இருந்து தான் தொடங்கணும். அவர் ஐயா வேற மணிவண்ணன் வேற சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருக்க மாட்டாங்க, கம்பெனி சீக்ரெட் எப்படிலாம் சொல்லக்கூடாது வெளியில், வந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் என்று. அது ஒரு விதத்திலே உண்மையும் கூட. பேச்சாளர்களுக்கு உன்னுடைய மிகச்சிறந்த பேச்சு எது என்று என்னை கேட்டால் நான் என்ன யோசிப்பேன் என்றால், எந்த இடத்துல நான் மிகச்சிறப்பாக பேசினேன் என்று நான் யோசிக்க மாட்டேன், எந்த இடத்திலே மிகச்சிறந்த பார்வையாளர்கள் எனக்கு கிடைத்தார்கள் என்றுதான் நான் யோசிப்பேன். எழுத்து என்பது ஒரு தனிமை தவம். ஒரு எழுத்தாளனுக்கு பக்கத்தில் போய் வளவளன்னு பேசாதீங்க, கடுப்பாயிருவான். தனியாக இருந்தால்தான் அவனால் எழுத முடியும். பேச்சு என்பது ஒன் இஸ் டு மெனி என்று சொல்லுகிற மாதிரி ஒரு பேச்சாளருக்கும் கேட்பாளர்களுக்கும் இடையிலே நிகழ்கிற ஒரு ரசாயனம். இந்த ரசாயனத்தில் நான் இங்கே தான் நிற்கிறேன், இந்த இடத்தை விட்டு நான் நகரப்போவதில்லை. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நானும் நீங்களும் பேசுவது போல ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் என்று சொன்னால் இந்த பேச்சு வெற்றியடைந்த பேச்சு என்று அதற்கு பொருள். அப்படிப்பட்ட ரசாயனம் இங்கே நிகழ்வதற்கான சூழலை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஊருக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த வருடம்தான் திருவள்ளூர் தனி மாவட்டமான 25வது ஆண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். அதில் ஒரு அழகு மிளிர்கிறது தானே, அந்த 25வது ஆண்டு என்கின்ற போது நமக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறால், தொடங்கிய இடத்தில் இப்போது இருக்கிறீர்கள். மாவட்டம் தொடங்கப்பட்ட போது இருந்ததிலிருந்து எத்தனை பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறீர்கள் என்கின்ற போது அது ஒரு மகிழ்ச்சி. அந்த வளர்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இந்த தருணத்தில் முதன் முதலில் இங்கே புத்தக கண்காட்சி நடப்பதை இந்த மாவட்டம் அடைந்த சிறப்புகளில் எல்லாம் பெரும் சிறப்பாக நான் நினைக்கிறேன். இந்த அம்மா பேசக்கூட்டா எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்லு நினைக்காதீங்க. ஏனென்றால் புத்தகம் என்பது நண்பர்களே நம்முடைய அறிவு கண்களை திறக்கின்ற ஒரு விஷயம். கீட்ஸ் ஒரு முறை சொன்னார், கடந்த 25 நாட்களில் புதிதாக எதையுமே படிக்காதவனோடு பேசுவதற்கு எனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னார். அவர் போன 25 நாள், அதாவது ஒரு மாசம் வச்சுக்கோங்களா, ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒருத்தம் புதுசா படிச்சிருக்கணும், அப்படி படிச்சவனோட தான் என்னால பேச முடியும். எதுவுமே படிக்காதவனோடு பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். இப்போ எது படிப்பது, நம்முடைய பிள்ளை நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞர்கள் எங்கேயும் வருதில்லை, இப்போ எந்த இடத்துக்கும் வருதில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜில் ஒரு மகளோ மகனோ இருந்தால் கூப்பிட்டுருவீங்க, நீங்கள் கூப்பிட்டுருவீங்க, ஏய் கல்யாணம்டா யாருக்கு, ஏய் சொந்த சித்தப்பா மகனுக்கு கல்யாணம்டா போங்க, நீ வாடா நான் எதுக்கு வரணும். அவனை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டிட்டு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து போனே பார்த்துட்டு இருக்கான், அங்கேயே திரும்ப மாட்டான். ஒரு ஆள் ரொம்ப நேரம் பக்கத்தில் உட்காந்துட்டு போறாரு, பேசிட்டு போறாரு, வாங்க 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 சந்தோஷமா பேசிட்டு. பையன் அம்மாவை கேட்கிறேன், யார் இந்த அங்கிள் ரொம்ப நேரமா பேசுறாரு, நிஜமாவே உன் அங்கிள்ட தாய் மாமன்டா உனக்கு. இப்ப எல்லாரையுமே அங்கிள்ன்ற, பால் போடுறவன் வாட்ச்மேன் எல்லாருமே அங்கிள்ன்றதுனால சொந்த மாமா யாருன்னு தெரியல, ஏன்னா சாதனங்களோடு வாழ்கிறார்கள். எந்த நேரம் காதல வேற ஒண்ணு போட்டுறாங்களா, பூலோகமா கைலாசமான ஒண்ணு தெரியல. ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் அனுப்பிச்சார், அன்புள்ள மகனே நீ நல்லமாக இருக்கிறாயா, இங்கு நானும் உன் தாயும் நலம், உனக்காக சமைத்த உணவு வெகு நேரமாக ஆறிக்கொண்டிருக்கிறது, மாடியிலிருந்து கீழே வருகிறாயா. இது சொல்றது கழுத எதுக்கியா இமெயில், மேலதானே இருக்கான்னா அவன் கேட்காது, அம்மா வந்தா சாப்பிடவாடா சாப்பிடவாடா சொல்லல, கதறி அழுது. அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம் அவனுக்கு வர இமெயிலையோ வாட்ஸ்அப்பையோ ஏதோ இன்ஸ்டா போஸ்டையோ தான் அவன் பார்க்கறான். அதனால சாதனங்கள் மூலமாக அவர்களோடு உரையாடுகிற அளவுக்கு தனித்தனி தனி தீவுகளாக நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் வந்து என் ஃபோன்லேயே பார்த்துருவேன், நான் இன்ஸ்டாலேயே பார்த்துடுறேன், நான் ஃபேஸ்புக்லேயே பார்த்துடுறேன் என்றால் அது படிப்பதற்கு நிகர் ஆகுமா என்றால் ஆகாது. நீங்கள் புத்தகத்தை இப்படி பேப்பரில் தான் படிக்கணும்னு நான் சொல்லலை, புத்தகத்தை நீங்கள் டிஜிட்டலாக படிங்க, அதில் கூட தப்பு இல்லை, ஏன்னா அது டெக்னாலஜி, அதோடு நம்ம சண்டை போட முடியாது. அது கிண்டில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் திரையிலே புத்தகத்தை படியுங்கள் அல்லது புத்தகமாகவே படியுங்கள். எங்களை மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை புத்தகமாக படித்தா தான் நல்லாயிருக்கு.
அந்த திறந்த உடனே பிறந்த பச்சை பிள்ளை மேல ஒரு வாசனை வரும்ல, அது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனியான ஒரு வாசனை உண்டு. அம்மாவுக்கு தெரியும் அந்த பச்சை பிள்ளைக்குன்னு ஒரு ஒரு வாசம் உண்டு, பிள்ளைக்கு தெரியும் அம்மாவுக்கு என்ற ஒரு வாசம் உண்டு. அரைத்து பூசிய மஞ்சள் வாசம், அடுப்பில் கொதிக்கும் சாம்பார் வாசம், அழும் தம்பி முகம் துடைத்த வாசம், அத்தனையும் வீசும் அம்மாவின் புடவை வாசம் என்று ஒரு கவிஞன் எழுதின. பாருங்க, அவர் கவிதை ஆரம்பிச்சதுல இருந்து அந்த லைன்ல போயிட்டு இருக்கேன். அப்ப ஒரு வாசம் ஒரு குழந்தைக்கு இருப்பது போல, பிள்ளைக்கு இருப்பது போல, அம்மாவுக்கு ஒரு வாசம் இருப்பது போல, புத்தகத்துக்கு என்று ஒரு வாசம் உண்டு. எந்த புத்தகத்தையும் உடனே வாங்கி டொர்ன்னு படிக்காதீங்க, அதுக்கு சரியில்லை, அது அது சரியில்லை. அது காதலிக்கு கடிதம் எழுதுற எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார், கீழ்ச்சி வர மூஞ்சில போட்டிருக்கோம் அம்மா. அது ஒவ்வொரு அதுக்கப்புறமா ஒத்துட்டு இருக்கோம், விடாம பாவத்தை பின்னாடியே வர்றாரு, ஏகப்பட்ட கவிதையில எழுதுறாருன்னு அப்புறமா ஒத்துட்டு இருக்கோம். அப்போ முதல் படி ஒரு அடி, அதுக்கு பிறகுதான் மேல மேல ஏறி போகணும். அது புத்தகத்திலும் ஒரு ஒரு வரிசை இருக்கிறது. எடுத்த உடனே சில பேர் கடைசி பக்கத்தை வேகமா படிப்பான், வழங்காம போவான் அவெல்லாம். அதுவும் துப்பறி என்ன அவளுங்க, எடுத்த உடனே நீ கடைசி பக்கத்தை படிச்ச, படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை வாங்கி அதை அது வாசனை பிடிக்கணும், புத்தகத்துக்கு ஒரு வாசனை இருக்குல்ல, அந்த வாசனையை பிடிக்கணும். அது உள்ள ஏறி அப்படியே அது நம்முடைய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் புத்தகம். அது பார்ப்பதிலே ஒரு இன்பம், அதை படிப்பதிலே ஒரு இன்பம், அதை முகர்வதிலே ஒரு இன்பம், அதை தொடுவதிலே இன்பம், அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அதை பற்றி பேசுவதிலே ஒரு இன்பம், ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும். இப்ப நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப அதை பத்தி நான் சொன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய இழப்பு இல்ல. அது இப்போ ஒரு கவிதை புத்தகத்தை சார் வந்து படிச்சிருக்காங்க, அப்ப அது சொல்லுகிற போது படித்த இன்பம் மாதிரி ஒரு கூடுதல் இன்பம் கிடைக்கிறது இல்லையா? அப்போ அதை பற்றி பேசுவது, ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருவது கையிலே இருக்கிற ஒரு புத்தகம் என்றால், நம்ம ஊர்ல இங்க பழைய நம்பிக்கைகளை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் வெளிநாடு போயிருந்த போது, நான் ரொம்பலாம் போனதில்லை, இந்த பேச்சாளர்களை கூட்டாலே இதுதான், அமெரிக்கா சென்ற போது, ஆப்பிரிக்கா சென்ற போது, எங்கேயும் ரொம்ப போகல, போனது கம்மி தான். ஆனால் எனக்கு லண்டனில் ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு 3 மணி நேரம் போகிற மாதிரி ஒரு டியூப் ரயில், நான் நம்ம மெட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு டியூப் ரயில் 3 மணி நேரம் பயணம் முடிச்சு நான் இறங்கும்போது பார்க்குறேன் நிறைய பேர் படிக்கிறாங்க, ரயில் வண்டி பயணத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க, அது நல்ல விஷயம். என்ன செய்கிறான், தயவு தாட்சியமே இல்லாம படிச்ச புத்தகத்தை அங்கேயே போட்டுட்டு போறோம், அதை அப்படி அப்படியே எடுத்து குப்பை தொட்டில போடுறாங்க. நம்மால் அதை பார்க்க முடியாதுங்க, ஒரு புத்தகம் குப்பை தொட்டியில இருப்பதை பார்க்க நம்ம மனசு ஒத்துக்காது. நமக்கு அது சரஸ்வதி, நமக்கு அது கலைவாணி. கால் பட்டுட்டா கூட எங்க வீட்டில் ஏ புத்தகத்தை கால் மிதிச்சு ஒத்து ஊத்திக்க ஊத்திக்க ஊத்திக்க, நம்ம அப்படி வளர்ந்துட்டோமா? என்ன புத்தகம் என்பதற்கு பூஜை அறையில இருக்கிற ஒரு புனிதத்துவத்தை கொடுத்த ஒரு மரபு தான் இந்த மண்ணுக்கு உண்டு. எனவே உங்களுடைய 25 ஆண்டு பயணத்திலே நீங்கள் அடைந்திருக்கிற பெரும் வெற்றிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த மைல்கல் என்று நான் சொல்லுவது, இன்றைக்கு இங்கே நீங்கள் கலைவாணியருடைய ஒரு கோவிலை திறந்து வைத்திருப்பதுதான் என்று நான் நினைக்கின்றேன். எல்லாம் சரிங்க, எனக்கு என்ன பயன்றான் நம்ம பையன், இன்னைக்கு என்ன பையன், நாளைக்கு இன்டர்வியூக்கு போறேன், என்ஜினியரு, இன்டர்வியூக்கே எவனும் கூப்பிட மாட்டான், தப்பி தவறி ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான், இந்த புத்தகத்தால் என்ன பயன் என்றால், புத்தகம் மனதினுடைய வாசல்களை திறக்கிறது, நமக்கு ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எப்பவுமே ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சார் கவிதையை பற்றி சொன்னார், கவிதையினுடைய சிறப்பு என்னென்றால் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க திருக்குறளை ஏன் படிக்க வேண்டும், திருக்குறள் அந்த கால வாழ்க்கையே நமக்கு விளக்கும், விளக்காது விளக்காது. கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது, வாழ்க்கையை வைத்து தான் கவிதையை புரிந்து கொள்ள முடியும். கவிதையை படிச்சிருவோம், திருக்குறளே படிச்சிருக்கோம், எல்லா திருக்குறள் எப்படி படிச்சிருக்கோம், 2 மார்க் கேள்வி, மனப்பாட பகுதி. இப்ப மனப்பாட பகுதி இருக்கானே எனக்கு தெரியல, இருக்கா இப்ப இருக்கா, சரி 5 மார்க்கா இருப்பேன். பையன் சொல்கிறான்,
மனப்பாட பகுதிக்காக திருக்குறள் கற்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எழுதுறா டே ரெண்டு மார்க் போடு. அப்போ தமிழ் டீச்சர் பாவம் அவங்கள நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சதை விளக்கிட்டாங்க. ஏய் படிடா படிச்சுட்டு அதுபடி நில்லுடா எப்போ மிஸ் உக்காரலான்றோம். அந்த அதோட அந்த அனுபவத்தை நம்ம கடந்து போயிடணும். ஆனால் வாழ்க்கை ஒரு காலத்தில் இந்த கவிதையினுடைய அழகு என்ன என்பதை நமக்கு தெரியப்படுத்தும். கவிதையை படிக்கிற போது புரியாத வாழ்க்கை, வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வருகிற போது கவிதையை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிறப்புடைய கவிதை சிறப்பு வள்ளுவத்திலே இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வள்ளுவம் ஒரு நீதி நூல். சென்னாப்போதார் முழங்கியது, அது நமக்கு ஒழுக்கத்தை கொற்று தருகிறது, அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி ஏன் வள்ளுவம் இவ்வளவு காலம் வாழ்கிறது என்றால் அதிலே இருக்கிற கவிதையின் சிறப்பினால்தான். அதை ஒரு கவிதையாக பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்களா என்று எனக்கு தெரியாது. இப்போ அவர் சார் சொன்னதுலேருந்தே வரேன். ஏன்னா அவர் வேற மணிவண்ணனர் சொல்லிட்டார், அங்கே இருந்து தான் அவங்க எடுப்பாங்க, நான் அதை மீறக்கூடாது இல்லையா. ஒரு குறள் நான் படிச்சிருக்கேன், நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. சில பேருக்கா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உருவு கண்டு எல்லாமை வேண்டும். ஒரு ஆள் இருக்கான் பாரு, அவனுடைய தோற்றத்தை வச்சு அப்படி சொல்லாதன்றார் வள்ளுவர். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. எவ்வளோ பெரிய தேருடா இந்த தேர்ல, எங்க அந்த இதை வச்சிருக்கான்னா அச்சாணியில வச்சிருக்கான். சிவகங்கை சீமையில இருக்கிற காளையார் கோவிலை பற்றி ஒரு கதை உண்டு. மருது சகோதரர்கள் தான் அந்த கோவிலை கட்டினார்கள். அது இது சொல்லாம இருக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மருது சகோதரர்களை வெள்ளைக்காரர்கள் தேடினார்கள், எதுக்குன்னா தூக்கில் போடுறதுக்காக. மருது சகோதரர்கள் மறைந்திருந்தார்கள். அப்போ பக்கத்தில் இருந்த பங்காளிகள் உறவினர்கள் இவர்களுக்கு மத்தியில் மறைந்திருந்தார்கள். வெள்ளக்காரன்ட்டு பீரங்கி இருந்தது, நம்ம கிட்ட கிடையாது. வெள்ளக்காரன் என்ன சொன்னா, நீ வந்து சரண்டர் ஆலன்னா கோவில் மேலே பீரங்கியை இடிப்பேன்னா. மருது சகோதரர்கள், எங்கள் கோவில் எங்கள் கண்ணு முன்னாடி அழிவதை விட நாங்கள் தூக்கிலே தொங்குவது பரவாயில்லை என்று வந்து தூக்கிலே தொங்கிய கதை தான் காளையார் கோயிலனுடைய கதை. கோவில் அப்புறம் கட்டிக்கலாம், ஏன் முதல்ல நான் பொழைக்கிறேன்னு நினைக்கல பாருங்க. இந்த நாட்டு மன்னர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அப்போ அதை பற்றி ஒரு கவிதை ஒரு கதை உண்டு. அதில் காளையார் கோவில் தேர் வந்து ரொம்ப பெருசு. இங்கே யாராவது காளையார் கோவில் ஆட்கள் இருக்கீங்க? எனக்கு தெரியல, ஒருத்தர் கை தூக்குறாரு, அவருக்கு தெரியும். தேர் பெரிய தேர். அந்த தேரை வெள்ளோட்டம் விடுவதற்கு மருது சகோதரர்கள் மன்னவர்கள் வந்தார்கள். எவ்வளவு பேரை வச்சு எத்தனை பெரிய கயிற்ற போட்டு இழுக்கிறாங்க, தேர் நகரவே மாட்டேங்குது. ஒரு அங்குலம் தேர் நகரல. தேரை செய்த அந்த கலைஞர் இருக்கிறார் அல்லவா, அந்த ஆச்சாரியாரை அழைத்து வர சொன்னார்கள். என்னங்க தேர் நகரவே இல்லை, நான் 1000 ஆளை போட்டேன், 2000 ஆளை போட்டேன், எத்தனை பேர் இழுத்தாலும் வரலன்னு. அந்த சக்கரத்திலே ஒரு சின்ன அச்சாணியிலே ஒரு சின்ன அச்சை அவர் வச்சிருக்கார். அந்த சின்ன அச்சை எடுத்த உடனே தேர் நகருகிறது. இப்ப டெக்னாலஜின்றது நம்ம ஊர்ல எத்தனை காலமாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்க. ஒரு சின்ன பாஸ்வேர்டை வச்சு நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பல லட்சம் ரூபாய் ஏவனும் அடிச்சுட்டு போறோம். அந்த பாஸ்வேர்டு உனக்கு எப்படியா தெரியும்? அந்த அம்மா தான் சொல்லிச்சுன்றான். அவன் போன் பண்ணி கேட்கறான், இப்ப உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும், அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் காசு பட்டு பாஸ்வேர்டு சொல்லுது, அக்கவுண்ட்ல இருந்த அத்தனையும் அடிச்சுட்டு போறோம். இவ்வளவு பெரிய தேருக்கு ஒரு சின்ன 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 அச்சாணியை கொடுத்ததை இந்த குறள் நினைவுபடுத்துகிறது. இப்ப நாம படிச்சப்ப நமக்கு இவ்வளவுதான் தெரியும், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஆனா அவர் ஒரு சம்பவம் சொன்னார் பாருங்க. சென்னையில அந்த செஸ் டோர்னமெண்ட், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடக்க போகுது, எல்லாரும் வரப்போறோம். உடனே என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது பிரஜானந்தா என்ற சிறுவன். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவன் தான். நீங்க சதுரங்க விளையாட்டு தெரிந்தவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு அசைக்கவே முடியாத நிலையிலே இருக்கிற நம்பர் ஒன் பிளேயர் வந்து கால்சன் தான். அந்த கெத்திலே தான் அவர் இருப்பார். நம்ம பொடி பயர்கால பிரஜானந்தா கால்சன் அடிச்சு காலி பண்ணும். நீங்க தயவு செஞ்சு அந்த மேட்சை வந்து யூடியூப்ல போய் பாருங்க. நமக்கு எங்களுக்கு செஸ்ஸே எதுவும் தெரியாதுங்க, ஆணைக்கும் குதிரைக்கும் பரவாயில்ல, பாருங்க.
தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் விளையாட்டுக்காக பார்க்கணும்னு நான் சொல்ல, அந்த கடைசி நிமிஷத்தை நீங்கள் பார்க்கணும். அதில் ஏதோ 32 மூவ் 34 மூவ்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ மூவ் படப்படப்படப்படப்படப்படன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம குட்டி பைய ஒரு மூவ் பண்ணால் பாருங்கள், கால்சன் இப்படி இருந்தார், தலையில் கை வச்சிட்டார். அந்த விளையாட்டுக்கு வரும்போது அவர் என்ன நினச்சிக்கிட்டு வந்திருப்பார், நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், போடி பய 14 வயசு பய, என இது தொழறிய நீ, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் வள்ளுவ நீங்க நினைவுக்கு வருகிறது. இது நமக்கு ஒரு ஒரு ஆசான் சொல்லி தருகிற பாடம். இதைத்தான் எங்க மகாகவி சொன்னா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல், வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று கேட்டான். ஏ நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்காடா, குட்டி நெருப்பா இருந்தா கூட காட்டையே அழிச்சிரும். ஒருத்தன் வயசுல கம்மியா இருக்கான், இளைஞனா இருக்கான், பாக்கிறதுக்கு சுமாரா இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு உடலில் ஏதோ குறை இருக்குன்றதுக்காக யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத மவனே தொலைஞ்ச நீன்னு வள்ளுவன் சொல்லுகிறான். இது மற்றவர்களை பார்த்து நாம் உருவு கண்டு எல்லாமே செய்ய வேண்டும் என்பது மாத்திரம்தான் இதுல பாடமா? இதுல இன்னொரு பாடம் இருக்கு, பெரியவர்களோடு நாம் மோதுகிற போது நமக்கு ஒரு பயம் வரும். இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க கட்டாயம் இருப்பீங்க. நான் முதல் நாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற போது, நான் சொல்றது 25 வருஷம், அந்த வகுப்புல நான் எப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், நம்ம அப்படித்தானே படிப்போம், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வாசல் ஐஸ் வைக்கிற ஒருத்தர் தான் ஆணு எங்க ஸ்கூல், அதை ஒரு மாத்திரை விட்டு வச்சுருந்தாங்க, பாக்கி எல்லா பெண்கள் தான், ஆண்களையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி படிச்சுட்டு ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை போகிறேன், கோஎட்டுன்னு எனக்கு தெரியும், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பாங்க. கிளாஸுக்குள்ளே போன நம்ப மாட்டீங்க, 55 பசங்க நான் ஒரே ஒரு பெண், எப்படி திக்காக. அதுக்கு பிறகுதான் ஆங்கிலம் தெரியாதுன்றதில், ஆங்கிலம் தெரியும் பேச வராதில்ல நமக்கு, நம்ம பழகலையே ஸ்கூல்ல. ஏன் எங்க மிஸ் எல்லாம் இங்கிலீஷ் பாடத்தை கூட தமிழ்ல தான் சொல்லி தரும், அவ்வளவுதான், ஏன்னா புரியணும் இல்லை எங்களுக்கு. டேஃபடல்ஸ் கவிதை 12ஆம் கிளாஸ்ல எங்களுக்கு இருந்தது. டேஃபடல்ஸ் என்னன்னு தெரியுமாடி, இப்படிதான் எங்க டீச்சர் இங்கிலீஷ் கிளாஸ் தெரியும் டீச்சர், இதுதான் நாங்க இந்த லட்சணத்துல இன்ஜினியரிங் காலேஜ் போனா 55 பசங்க. அப்பெல்லாம் என்னன்னாக்க, வடநாட்டில் நிறைய பேர் இங்க வந்து படிப்பாங்க, அவெல்லாம் பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா உதறுது நமக்கு, ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது வாயிலிருந்து. இப்போ இந்த குரல் என்பது எனக்கு நானே சொல்லி கொண்டது, உருவு கண்டு எல்லாமே வேணும். நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கேன், ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், படப்படன்னு ஆங்கிலம் பேச வரல, அதனால என்ன இவங்களுக்கு எதிராக நான் நிற்க முடியாதா? இவன் ஜெயிப்பதற்கு ஒரு நாள் இருந்தால் நான் வெல்வதற்கு ஒரு நாள் இருக்காதா? உருவு கண்டு எல்லாமே வேண்டும். சத்தியமா தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குரல் என்பது கவிதை. நான் சொன்னேன் கவிதை மாத்திரம், அது ஒரு மந்திரம்.